அவர் வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா ஓவர் ஆக்டிங்குவாங்க, அதுதான் அவர் மேலே இருந்த குற்றச்சாட்டு. அதுதான் ஒரு படத்தில் பிரகாஷ்ராஜ் சொல்லுவார், ஆல் பசினோ மாதிரி நீ நடிக்கணும், சட்டிலாக நடிக்கணும். ஒரு டைரக்டர் ஆல் பசினோ வெளிநாட்டுக்காரன், அவங்க ஊரில் போ அம்மா செத்தா கூட அமைதியாக நின்றுட்டு போயிடுவான், நம்ம ஊரில் ஓன்னு ஒப்பாரி வைக்கணும், அப்போ தான் நம்ம ஊரில் அழுததாவே கணக்கு. ஆல் பசினோ மாதிரி நடிக்க முடியாது பாரு. நம்ம ஊர் ஸ்டைலுக்கு அவர் நடித்தார், அது எடுபட்டுச்சு இல்லை. அந்த பா வரிசை படங்கள், பாக பிரிவினை, பா வந்த பாசம், பாசமலர், படித்தால் மட்டும் போதுமா அப்படின்னு வரிசை, அந்த படங்கள் அத்தனையும் சூப்பர் ஹிட் இல்லை. அதே மாதிரி ஏபி நாகராஜன் எடுத்த அத்தனை படங்களும் சூப்பர் ஹிட்டு.